அதெல்லாம் சொல்லலை. அடுத்து காரிய தடை நீங்க, ரொம்ப சிம்பிளாக, நான் நிறைய எனக்கு எல்லா தொட்டதெல்லாம் வந்து எதுவுமே நடக்கலை சார், எனக்கு தாமதமாகவே இருக்குது, எனக்கு ஒரு அந்த ஒரு எதுலேயுமே ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்குது, எதை தொட்டாலும் அது தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது. நான் இந்த மாதிரி பண்ணுறேன், நான் என்ன சார் பண்ணட்டோம் அப்படின்னா, காரிய தடை உள்ளவங்க கம்பல்சரி சனிக்கிழமை அல்லது திங்கக்கிழமைனால இல்லை கருமாரியம்மன் வழிபாடு பண்ணிங்கன்னா போதும், காரிய தடைகள் நீங்கும். சனிக்கிழமை திங்கக்கிழமையில் கருமாரியம்மன் தொடர்ந்து 10 திங்கக்கிழமை அல்லது 10 சனிக்கிழமை பண்ணுங்கள், காரிய தடை உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கும். அதுக்கடுத்து திருக்கடையூர் அபிராமி, திருக்கடையூர் அபிராமி வழிபாடு கம்பல்சரி பண்ணும்போது காரிய தடை நீங்கும். திருக்கடையூர் அபிராமி வழிபாடு பண்ணிங்கன்னா காரிய தடை, என்ன காரிய தடைன்னா உங்களுக்கு எந்த விதமான காரிய தடை இருந்தாலும் சரி, நான் உதாரணத்துக்கு சார் நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு போகிறேன் சார், பணம் வந்து ரெடி ஆயிடுது, அதுக்கடுத்து அதுக்கு கடை கிடைக்க மாட்டேங்குது, கடை ரெடி ஆயிடுது அப்போ பணம் கிடைக்க மாட்டேங்குது, ரெண்டு ரெடி ஆகும்போது ஆர்டர் தரேன்னு சொன்னவன் தராமல் போயிடுறான், அடுத்து ஒரு பார்ட்னர் வர மாதிரி இருக்காரு, அந்த பார்ட்னர் சேராமல் போயிடுறாரு சார், அந்த பார்ட்னர் எல்லாம் இருந்து எல்லாம் எல்லாம் பண்ணி ஸ்டாக் வச்சுறேன் சார், அந்த பொருள் விற்க மாட்டேங்குது. இது ஏதாவது நான் ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறேன், போகிற வட்டமெல்லாம் தடங்களாகாதீங்கிறவங்க இந்த கருமாரியம்மனும் திருக்கடையூர் அணை அபிராமியும் வழிபாடு பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு காரிய தடைகள் விலகி உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த காரிய தடை உள்ளவங்க கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா எறும்புகளுக்கு, எறும்புகளுக்கு பச்சை அரிசியில் இனிப்பு கலந்து போடுங்க, எறும்புகளுக்கு பச்சை அரிசியில் இனிப்பு கலந்து போடுங்க, கண்டிப்பாக காரிய தடை விலகும்.